இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இசப்கோல் பற்றித்தான். இசப்கோல் நார்ச்சத்து நிறைந்தது. குடல் அலர்ச்சி, குடல் எரிச்சல், இதய பிரச்சனை, சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், மூலநோய், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, உடல் பருமன், சிறுநீரக கோளாறு போன்றவற்றிலிருந்து குணப்படுத்துகிறது. இசப்கோலை ஆங்கிலத்தில் சைலியம் ஹஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகம் முழுவதும் பயிரிடப்படுகிறது. மேற்கு ஆசியா, இந்தியா, பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டது. ஆசியா, வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் அமெரிக்காவில் காட்டுப்பயிராகவும் வளர்கிறது. சைலியம் உமி செரிமானத்திற்கு உதவி நச்சுக்களை அகற்றுகிறது. இதன் விதை உமி தண்ணீரை உறிஞ்சும் பண்புகளை கொண்டுள்ளதால் குளிர் மற்றும் வறண்ட பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் மழை காலத்திற்கு பிறகு வரும் ரஃபி பயிராக பயிரிடப்படுகிறது. இசப்கோல் என்றால் என்ன? இசப்கோல் என்பது சைலியம் என்ற தாவரத்தின் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் உமி ஆகும். இது துவர்ப்பு இனிப்பு சுவை கொண்டது. இதில் அதிக நார்ச்சத்து உள்ளது. இசப்கோலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் யாவன? புரதம், கொழுப்பு, சர்க்கரை, கார்போஹைட்ரேட், சோடியம், பொட்டாசியம், இரும்பு, கால்சியம், நிறைவுற்ற கொழுப்பு, நார்ச்சத்து ஆகியன உள்ளன. இசப்கோல் உடலிலிருந்து நச்சுக்களை நீக்குகிறது, மலத்தை மென்மையாக்கி எளிதாக வெளியேற்றுகிறது, அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது, செரிமானத்தை அதிகரிக்கிறது, கொலஸ்ட்ரால் அளவை ஒழுங்குபடுத்துகிறது, சர்க்கரை அளவை சீராக்குகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இசப்கோலை எப்படி பயன்படுத்துவது? சுடுதண்ணீர், பால் அல்லது பழச்சாருடன் 5 முதல் 10 கிராம் வரை எடுக்கலாம். தினமும் 2 முறை எடுக்கலாம். இசப்கோல் உணவுக்கு முன்பும் எடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. இசப்கோலின் பயன்கள்: மலத்தை மென்மையாக்கி வெளியேற்ற உதவுகிறது. இசப்கோல் குடலின் அசைவுகளை தூண்டி மலத்தை வெளியேற்ற உதவுகிறது. இதற்கு இசப்கோல் பாலுடன் அல்லது வெதுவெதுப்பான 1 டம்ளர் தண்ணீருடன் 1 டீஸ்பூன் இரவு படுக்கப் போகும் முன் குடிக்கலாம். குறைந்த நார்ச்சத்துள்ள உணவுகளை உண்பதால் ஏற்படும் குடல் எரிச்சல், அதனால் அஜீரணம் மற்றும் குடல் ஒழுங்கின்மை ஏற்படுகிறது. இதனை அதிக நார்ச்சத்துள்ள இசப்கோல் ஒழுங்குபடுத்துகிறது. உடல் எடை குறைய இசப்கோலை காலையில் 1 டம்ளர் தண்ணீர், அதில் 1 ஸ்பூன் இசப்கோல், சில துளிகள் எலுமிச்சை சேர்ந்து வெறும் வயிற்றில் குடிக்க உடலில் கொழுப்பை கட்டுப்படுத்தி எடை குறைய உதவுகிறது. இசப்கோல் லிபிட்டோவை அதிகரித்து ஆண்களில் மலட்டுத்தன்மை மற்றும் குறைந்த விந்தணு எண்ணிக்கைக்கு சிகிச்சையளிக்கிறது. விந்தணுவை கெட்டிப்பிடித்து உச்சக்கட்டத்தை நீட்டிக்கும். இதற்கு 1 டம்ளர் தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் குடிக்கவும். இசப்கோல் கர்ப்பம் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு நன்மையை செய்கிறது. கர்ப்பகாலத்தில் ஏற்படும் அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது. இருப்பினும் மருத்துவரை ஆலோசித்து எடுக்கவும். இசப்கோல் தோல் பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. முகப்பருக்களை தடுக்கிறது. முகத்தில் உள்ள துளைகளை அடைக்கிறது. வெள்ளை புள்ளிகள் மற்றும் கரும்புள்ளிகளை தடுக்கிறது. வீக்கத்தை குறைக்கிறது. தோல் எரிச்சல், பூச்சி கடித்தலுக்கு நிவாரணம் கொடுக்கிறது. வியர்வை நாற்றத்தை குறைக்கிறது. இசப்கோல் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. முடிவேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது மற்றும் உடலில் இருந்து நச்சுக்களை அகற்றி ஜீரணத்தை அதிகரித்து முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. இசப்கோல் இதய தசைகளை பலப்படுத்துகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இது குடலை சுற்றி ஒரு மெல்லிய அடுக்கை உருவாக்குகிறது. இது உணவில் இருந்து கொழுப்பை உறிஞ்சுவதையும் தடுக்கிறது. தினமும் 5 முதல் 10 கிராம் எடுத்துக்கொள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து கொலஸ்ட்ரால் அளவை பராமரித்து இதய பிரச்சனைகளை தடுக்கிறது.
தினமும் 2 முறை 5 கிராம் இசப்கோலை எடுத்துக்கொள்ள டைப் 2 நீரிழிவு நோயாளிகளில் இருந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. பழச்சாறு அல்லது சுடுதண்ணீரில் சிறிது தேனும் மிளகு தூளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள உடலில் தேங்கிய சர்க்கரை மலமாக்கி வெளியேற்றுகிறது. இரவில் படுக்கப் போகும் முன் வெதுவெதுப்பான தண்ணீரில் எடுத்துக்கொள்ள மலம் கழிக்கும் போது ஆசனவாய் அதிகமாக நீட்டப்படுவதை தடுக்கிறது. காயங்களை குணப்படுத்துகிறது. ஆசனவாய் அருகே ஏற்படும் பிளவுகளையும் குணப்படுத்துகிறது. வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு 1 டீஸ்பூன் இசப்கோலை தயிருடன் எடுத்துக்கொள்ள குடலிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி மலத்தை கெட்டியாக்கி வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. உடலில் அமிலச்சத்து அதிகமாகும் போது எரிச்சல் உண்டாகிறது. இதற்கு இசப்கோல் உதவுகிறது. இசப்கோலின் பக்க விளைவுகள்: அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கலாம். விழுங்குவதில் சிக்கல் இருந்தால் அல்லது தொண்டை பிரச்சனைகள் இருந்தால் தவிர்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது குடலின் இயக்கம் அதிகரித்து பேதி ஏற்படலாம். குமட்டல் மற்றும் வாந்தி ஏற்படலாம். அமிலத்தன்மை அதிகரிக்கலாம். வயிற்று வலி உண்டாகலாம். உடலில் பிடிப்பு ஏற்படலாம். சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம், அரிப்பு, தோலில் தடிப்பு ஏற்படலாம். எனவே அளவோடு பயன்படுத்த வேண்டும். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எடுக்கக்கூடாது. இதனை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பொதுவாக ஜீரண மண்டலம் சரியாகவும் கழிவுகள் உடலில் இருந்து வெளியேற்றவும் பழச்சாறு அல்லது சுடுதண்ணீரில் 1 ஸ்பூன் இசப்கோல், சிறிது தேன், சிறிது மிளகுத்தூளையும் சேர்த்து தினமும் 2 முறை எடுத்துக்கொள்ள உடலில் தேங்கியுள்ள சர்க்கரை கழிவுகளை மலமாக்கி வெளியேற்றும். இதுவரை இசப்கோல் பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். இது ஆயுர்வேத மருத்துவத்திலும் வீட்டு பாரம்பரிய மருத்துவத்திலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இதுபோன்ற பல பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு நல்வாழ்வு. நன்றி. வணக்கம்.